எல்லோருக்கும் வணக்கம். அட கடவுளே, டச்சிங் டச்சிங் பண்ணிட்டான், ஷேர் மார்க்கெட் டச்சிங் டச்சிங் பண்ணிட்டான். 20,000 டச்சிங் பண்ணுவானா இல்ல 19,500 டச்சிங் பண்ணுவானா, அடுத்த வாரத்துல டச்சிங் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஏன்னா அடுத்த வாரத்துல தான் வால்டிலிட்டி வந்துட்டு இருக்கு, இப்ப நிப்டி தூங்கிட்டு இருக்கு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இருந்தாலும் 2 நாட்கள்ல வந்து ஒரு போர் தளபதியா எந்திரிச்சு நின்று 20,000 டச் பண்ணிட்டான். நண்பர்களே, இந்தியா இன்னும் 20-30 வருஷத்துக்கு நல்லா இருக்குன்றாங்க. நம்ம ஒரு கோல்டன் சான்ஸில் நம்ம இருக்கோம். ஸோ இதனால தான் ஷேர் மார்க்கெட்டில் பல பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டே இன்வெஸ்டடாக இருங்க, இந்தியா நல்லா இருக்குது, பை ஆன் த டிப்ஸ், அதாவது ஒரு 2,000-3,000 பாயிண்ட் எல்லாம் நிஃப்டி இறங்குதுன்னா அதை வாங்கறதுக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, சார்லி மங்கர் அப்படின்றவர் வைஸ் சேர்மனாக இருக்கார் இந்த பெர்க்ஷைர் ஹாத்வே, அதாவது இந்த வாரன் பஃபட்னுடைய அவர்களுடைய கம்பெனியில். அவருக்கு 99 வயசாகி இறந்துட்டாரு. அவர் வந்து நம்மளுடைய உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சொத்தாக தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வேல்யூ இன்வெஸ்டிங், ஒரு நல்ல கம்பெனி சீப்பான ரேட்டில் கிடைக்கும்போது வாங்கணும் அப்படின்னு வாரன் பஃபட்டுக்கும் சொல்லி ஹெல்ப் பண்ணவர் தான் இந்த சார்லி மங்கர். அதே மாதிரி ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர், என்ன பிரச்சனையானா உங்களுக்கு என்னையா, ஷேரை வாங்கினீங்கன்னா கம்மனு வச்சிருங்க, அது ஏன் விற்கிறீங்க அப்படின்ற மாதிரி அழகிய ஆங்கிலத்தில் ஹோல்ட் தட் காட் டேம் ஷேர்னு சொன்னவர் அவர் தான். அதே மாதிரி ட்ரேடிங் பக்கம் போகாதீங்கயா, ஒருத்தர் ஆ எடுத்து ட்ரேட் பண்ணுறான்னா நீங்களும் போய் ஆ எடுத்து ட்ரேட் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்ற மாதிரி கருத்தில் ட்ரேடிங்கை வந்து அதிகமாக எதிர்த்தவர். அதுலேயும் முக்கியமாக இந்த பிட்காயின்லாம் பண்ணாதீங்க, அது என்ன கான்செப்ட்னே தெரியாது அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இன்வெஸ்டர், நல்லா சொல்லி கொடுத்துக்கூடிய ஒரு ஆள் இன்னைக்கு இறந்துட்டாரு. ரெஸ்ட் இன் பீஸ். அதில் பாருங்க நண்பர்களே, ஒரு சாம்பிள் டேட்டா கேட்டோம் பாருங்க. அதாவது யாராவது கீழே நிஃப்டி இறங்கி இருக்கும் பொழுது நிஃப்டி வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ கழட்டி விடுறதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும். என்ன காரணம்னா, நிஃப்டி திடீர்னு 21,000 அல்லது 22,000 போயிட்டா என்ன பண்ணுறது, அப்போ நம்மளுக்கு லாபம் போயிடுமே அப்படின்ற மாதிரி தோணும். இருந்தாலும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, ஆனால் ஒரு 15 நாளுக்குள்ள ஒரு 1% லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாக்கா அது ஒரு சந்தோஷம் தானே. அதாவது இப்போ நிஃப்டி பீஸ் அப்படின்றது ஒரு 14 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு எஸ்ஐபி மூலியமாக வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு 1% லாபம் கிடைக்குதுன்னா 14 நாளைக்கு 1%னா ஒரு மாதத்துக்கு 2%, ஒரு வருஷத்துக்கு 26% கசக்குதா அப்படின்ற மாதிரி போட பார்த்து நம்ம கழட்டி உள்ளா. பட் இது எல்லாத்துக்குமே இந்த ஆப்ஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கீழே விதைச்சிருக்கணும் மண்ணுக்கடியில். இந்த மண்ணுக்கடியில் நம்ம விதையை போட்டு விதைச்சிருந்தாதான் அது மேலே பயிராக வளர்ந்து நம்மளுக்கு காய்கனிகள் கொடுக்கும். இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷத்தை கொடுத்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி மேலே வந்ததுக்கு யார் காரணம், யார் கையை பிடிச்சி மேலே இழுக்கிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ்னு எல்லாமே ஹெவி வெயிட்டேஜான கம்பெனிகள். இவங்க தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ வந்து நிறைய பேர்த்துக்கு கிடச்சிருக்கு, நிறைய பேர்த்துக்கு கிடைக்கல. ஆனால் பலே கில்லாடித்தனமாக ஒரு 2-3 பேர் இந்த டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓ அப்ளை பண்ணி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு. அதாவது ஒரு நண்பர் வந்து 420 ஷேர் டாடா டெக்னாலஜிஸ் ஐபிஓக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. அதில் 30 ஷேர் ஏதோ சரி இருந்தாங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஒரு 30 ஷேரை வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கே நம்ம நண்பர் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். ஸோ ஒரு பாயிண்ட் என்னென்னா, இருக்கிறதுலே மேக்ஸிமம் அலாட் மேக்ஸிமம் லாட்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது ஒரு விஷயம். இதெல்லாம் லைவ் எக்ஸாம்பிள்ஸ், எங்கேயும் கிடைக்காது. அதனால் நம்ம நண்பர்களுக்கு எப்படியெல்லாம் கிடைச்சிது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம அந்த லாட்ரி சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய லாஜிக்கை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் சொம்புக்குள்ள எல்லாத்து லாட்ரியும் போட்டுட்டு குலுக்கி விட்டுட்டு கைவிட்டு எடுக்கிற மாதிரி கிடையாது. இது சாஃப்ட்வேர், எல்லாமே சாஃப்ட்வேரில் லாஜிக் எழுதியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷனுக்கு லாஜிக் எழுதியிருப்பாங்க. யாராவது ஒரே பேனில் நிறைய இடங்களில் இருந்து அளவுக்கு அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி ரிஜெக்ட் பண்ணி விடியா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல வகையான ரிஜெக்ஷன்ஸ் எழுதியிருப்பாங்க. ரிஜெக்ஷன் எழுதினதுக்கப்புறம் கடைசியாக வர்றது அதை ஒரு குழுக்கள் முறையில் ஏதாவது ஒரு வகையில் எடுப்பாங்க. ஸோ எல்லாமே சாஃப்ட்வேர் லாஜிக் தான். சொம்புக்குள்ளே கையூட்டு சீட் எடுக்கிற மாதிரி கிடையாது. இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, ஏகப்பட்ட ஐபிஓக்களை அப்ளை பண்ணுறார். 2 லாட்டா ஐஆர்டியில் ஒரு 2 லாட்டு, டாடா டெக்னாலஜிஸ், காந்தர் ஆயில்னு. கடைசியில் பார்த்தா அவருக்கு டாடா டெக்னாலஜி கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இன்னொரு லாஜிக் என்னென்னா, எல்லா ஐபிஓ நல்ல நல்ல ஐபிஓக்களாக பார்த்து அப்ளை பண்ணிகிட்டே வர வேண்டியதான். கும்பா ஐபிஓக்களுக்கு அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு ஐபிஓ மாட்டும், மனம் தளராமல் அப்ளை பண்ணணும். முதல்ல இந்த யாரடா நீங்கள் அப்படின்னு பெயர் கொண்ட நண்பர் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வரும். என்ன ஒரு காரணம்னா, இவர் 2 லாட்டுக்கு அப்ளை பண்ண தான் சொல்லியிருக்கார். ஆனால் 2 டிமேட் வழியாக, அதாவது புரோக்கர், ஒரு புரோக்கர் இன்னொரு புரோக்கர், 2 புரோக்கர் வழியாக அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றாரு. ஒரு லாட்டில் வந்து பணம் கிடைச்சிருச்சு, டாடா டெக் ஐபிஓ கிடைச்சிருச்சு அப்படின்றார். என்னுடைய கேள்வி என்னென்னா,
பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு பேன்ல நீங்க ஏஞ்சல்லையும் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு, ஜீரோதாலையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி கோட்டக்லையும் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட இதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும் அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் அப்படின்றத நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. ஆனா இந்த நண்பருக்கு மட்டும் எப்படி கிடைச்சது அப்படின்னா, நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமா அப்படின்றத நம்ம இங்க பார்க்கணும். என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னா, இவர் வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுக்கல. ஒருவேளை அப்பா பேரில் ஒன்று, அம்மா பேரில் ஒன்று, பாட்டி பேரில் ஒன்று, ஒய்ஃப் பேரில் ஒன்று அப்படின்ற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிமேட் அக்கௌண்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேன் நம்பரில் அப்ளை பண்ணினாரா, இல்லை இவருடைய பேன்லேயே ரெண்டு இடத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஏஞ்சலில் ஒன்று, ஜீரோதாவில் ஒன்று, கோட்டக்கில் ஒன்றுன்னு அப்படி அப்ளை பண்ணாரா அப்படின்ற உண்மை உடனடியாக 24 மணி நேரத்தில் எங்களுக்கு தெரியப்படுத்தும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது மட்டும் அவர் ஒரே பேனில், அவருடைய பேன்லேயே ரெண்டு டிமேட்டில் அப்ளை பண்ணி கிடைச்சிது அப்படின்னா நம்மளுடைய சந்தேகம் போயிடுது. அப்புறம் இருக்கிற ட்ரேடிங் அக்கௌண்ட், எனக்கே ரெண்டு மூணு இடத்துல ட்ரேடிங் அக்கௌண்ட் இருக்கு, எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்ப்பேன். அந்த லிமிட்டுக்குள்ளே, அந்த ரீட்டைலுக்குனா ரீட்டைலுக்கு 2 லட்சம் ரூபாயோ 1 லட்சம் ரூபாயோ லிமிட் இருக்கு, அந்த லிமிட்டுக்குள்ளே அதுக்குன்னு இதில் 2 லட்சம், அதில் 2 லட்சம், அதில் 2 லட்சமாக அப்ளை பண்ணுவோம், அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவானே. அப்படி இல்லை அப்படின்னா அப்புறம் நம்ம வந்து ஒய்ஃப் நேமில், அப்பா பேரில், அம்மா பேரில், நம்ம குழந்தைங்க மேஜராக இருந்ததுன்னா மேஜர் நேமில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி அப்புறம் அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுதாங்க நண்பர்களே நம்மளுக்கு வந்து கில்லடித்தனமாக அடுத்து வரக்கூடிய ஐபிஓக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறக்குண்டான வழிகள். அடடாடா, எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, இந்த ஐஆர்இடி அப்படின்றது நம்ம நண்பர்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த ஷேர் கிடைச்சிது. அது வந்து இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 60% ஓப்பன் ஆச்சு, இப்போ 71% லாபத்தில் காட்டுறான் நண்பர்களே. இப்போதைக்கு அடுத்த வருஷம், அடுத்த வருஷம்னா ரொம்ப தூரம் இல்லை, இன்னும் ஒரே மாதம் தான் இருக்குது, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 20,000 அப்படின்றது 24,000, ஏங்க இந்த ஒரு வருஷத்தில் என்னங்க பண்ணியிருக்கான், இந்த ஜனவரியிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தினுடைய ஜனவரி அப்படின்றது எங்கே இருக்குது, அது எங்கேயோ தூரமாக இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. 17,000-18,000 பாயிண்ட்ல இருந்துருக்கு, 18,000 பாயிண்ட்ல இருந்து 20,000-2,000 பாயிண்ட் ஏறி இருக்கா. சண்டை வந்தது, ஏகப்பட்ட பேர்த்துக்கு சண்டை வந்துச்சு, ஏகப்பட்ட இடங்கள்ல ரெசஷன் அப்படின்னு போய் பேசினானுங்க, அப்படி இப்படி என்னென்னவோ பண்ணானுங்க, அப்பவுமே 2,000 பாயிண்ட் நிஃப்டி ஏறி இருக்கு. அப்ப அடுத்த வருஷத்துல நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்ல பணம் சப்போஸ் கொட்டுதுன்னு வச்சுங்க, அமெரிக்கால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக்கை வந்து பாஸ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறாங்க, பொருளாதாரத்துக்குள்ளே பணத்தை போடுறாங்கன்னா அந்த பணத்தில் கொஞ்சூண்டு பணம் நம்ம ஷேர் மார்க்கெட்லேயும் வந்து உழுகும். அது கொஞ்சூண்டு பார்க்குற கொஞ்சூண்டாக இருக்கும் அவனுக்கு நாட்டில், ஆனால் நம்ம நாட்டில் அது வந்து கிட்டத்தட்ட 50,000 கோடி, 60,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு அவங்களுடைய பணம் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து உழுகும். அப்போ 20,000 ஸ்வங்கின்னு 24,000 பாயிண்ட் அடுத்த வருஷம் கடைசியில் ஏற கூட வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். எல்லாமே அமெரிக்கக்காரனுடைய ஃபெட்டினுடைய கையில் இருக்குது, வந்துச்சுன்னா சந்தோஷம். இன்னைக்கு விப்ரோ பார்த்து உடனே எல்லாரும் கை தட்டணும். என்ன காரணம்னா, சமீபத்தில் இவன் ஒவ்வொரு பிரேக் அவுட்லேயும் 5, 10, 20 ரூபா அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கு அப்படின்ற நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒவ்வொரு பிரேக் அவுட்டையும் சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருந்தான், ஒரே ஒரு முறை மட்டும் கும்பா குட்டியாக ஒரு பிரேக் அவுட்டை ஃபெயிலியர் பண்ணி விட்டான். சரி பரவாயில்ல, 3 தடவை லாபத்தை கொடுத்து 1 தடவை ஃபெயிலியர் பண்ணி விட்டான், இருந்தாலும் சப்போர்ட் உடைக்கல. கரெக்டாக இந்த சப்போர்ட்டில், இந்த பிரேக் அவுட்டில் நம்ம இவனை பார்த்துக்கிட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி 406 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கான், அப்படியே மேல் நோக்கி 440 ரூபா வந்தான்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டோரண்ட் பவர் அப்படின்ற ஷேர் வந்து பட்டையை கிளப்புறான், 15% ஏறியிருக்கான். என்ன காரணம்னே கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகுது. ஆனாலும் பாருங்க, இந்த டாடா பவர் வந்து படுத்திருக்கான். எதுக்கே நீ இப்படி படுத்திருக்க, உண்மையில் நியூஸ் வந்தது வந்து டோரண்ட் பவருக்கு இல்லை, டாடா பவருக்கு. டாடா பவருக்கு என்ன நியூஸ் வந்ததுன்னா, இந்த மாதிரி எஸ்ஜேவிஎன்லேருந்து ஒரு ரினியபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்டுக்கு 200 மெகாவாட்டுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு டாடா பவருக்கு தான் நியூஸ் வந்துருக்கு. ஆனாலும் படுத்திருக்கான். என்னையே நீ மனசில் நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு என் மனசுக்குள்ள பல நல்ல வார்த்தைகள் வருது. இருந்தாலும் இந்த டாடா பவரை பேசாமல் அமைதியாக நான் போகிறேன். ஏங்க நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதே யோசிச்சு பாருங்க, டாடா பவர்லேருந்து எஸ்ஜேவிஎனுக்கு வெறும் ஒரு 10 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருந்தா கூட இந்த எஸ்ஜேவிஎன் வந்து 10% ஏறி இருந்தாலும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த டாடா பவருக்கு என்ன நியூஸ் வந்தாலும் படுத்து கிடக்கிறேன்னா அப்போ நம்ம திட்டக்கு நம்மளுக்கு உரிமை இருக்கா இல்லையா? நண்பர்களே, இந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான ஷேர்கள்லாம் வந்து உண்மையிலேயே நிறைய பேர் வாங்காம விட்டுட்டோம், நானும் தான் அப்படின்றது எனக்கு மன வருத்தம். இன்னைக்கு இந்த ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர் அப்படின்றவங்க இந்தியாலையும் இருக்குது, கல்ஃப்லேயும் இவங்க இருக்காங்க, இன்றைக்கி 10% ஏறி இருக்கான். அதுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி அவங்களோட இந்தியா பிஸ்னஸையும் கல்ஃப் பிஸ்னஸையும் தனித்தனியாக பிரித்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த சமயத்தில் இவனுடைய வருஷ ஸ்டார்டிங்லேருந்து அல்லது இவனுடைய மொத்த மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் மிக அழகாக 160 ரூபாயிலிருந்து கீழே 100 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கான் 2020.
அப்போ பிடிக்காட்டி தொலைது. இந்த 2023ல 200 ரூபாய்க்கு வந்து உளுந்து கிடந்தான். அப்போ பிடிச்சிருந்தா கூட இப்போ 365 ரூபா ஆச்சு. ஆக மொத்தம் ஹாஸ்பிட்டல் ஷேர் எல்லாருமே பறக்குறானுங்க. ஏடபிள்யூஎல் அப்படின்ற ஒரு ஷேர், அதானி வில்மர், அதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும். இங்கே பாருங்க, இந்த அதானி வில்மர் வந்து இன்னைக்கு காலையில் கூட 5% இருந்தால் இப்போ இறங்கிட்டான். இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் என்கிட்ட வந்து, அதாவது இந்த சாம்பிள் டேட்டாவில் வந்து ரொம்ப லாஸில் இருந்தது. அதாவது 15% 30% லாஸ் இருந்தது. அந்த லாஸை எப்படி நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா, 416 ஒரு ஆவரேஜ், 356 ஒரு ஆவரேஜ், 313 ஒரு ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி பண்ணி தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு கம்பெனி வந்து லாபகரமாக இருக்குது அப்படின்னா நம்ம நம்பி பணம் அப்படின்றது போடலாம். இந்த ஏடபிள்யூல இன்னொரு ஆவரேஜ் கூட நான் பண்ணியிருப்பேன், ஆனால் பெருசாக ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்ற மாதிரி அவன் போன குவார்ட்டரில் காட்டல, அதனால் நான் போன குவார்ட்டரில் ஆவரேஜ் பண்ணல. பட் இருந்தாலும் அவன் திரும்பி ஏறி வரும்பொழுது லாபத்தை கொடுக்குறான். ஸோ ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும்போதே ஒரு 2 வருஷமாவது இந்த பணம் லாக் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தோம்னா, எப்படி 2 வருஷத்துக்குள்ள ஒரு 30%, அதாவது முதல் அட்டம்ப்ட்டு கிடைக்கலனாலும் ரெண்டாவது கிடைக்கலனாலும் மூணாவது அட்டம்ப்ட்டுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் ஷேர் மார்க்கெட்டில் இருக்குது. நண்பர்களே, ஜொமேட்டோ ஷேர் வச்சிருக்கீங்களா? இன்னைக்கு 4% ஏறி உங்களை சந்தோஷப்படுத்தியிருப்பான். என்ன காரணம் அப்படின்னா, அலிபாபா குரூப் அப்படின்ற அந்த குரூப் வந்து மொத்தமாக 29,600 கோடி ஷேர்ஸில் விற்றுட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஜொமேட்டோ 4% ஏறிட்டான். நண்பர்களே, ராத்திரியோட ராத்திரியாக நம்மளுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். யதார்த்த ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஷேர் இன்னைக்கு 10% ஏறிங்கிட்டான். பெரிய கும்பா, எதுக்கு எப்போ நீ இப்போ 10% இறங்கிட்டேன், நீ என்ன பாவம் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம போய் பார்த்தோம்னு வச்சிங்களேன், அவங்க ஒரு லேண்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த லேண்டு வந்து மத்திய பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துக்கு, ஒரு ஸ்டேட்டுக்கு, இதுக்கு சொந்தமானது, ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு சொந்தமானது, அதனால் அது மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் திரும்ப எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. உடனே பாவம் இந்த யதார்த்த ஹாஸ்பிட்டல் வந்து 10% இறங்கிட்டான். இவனுடைய வாழ்க்கை வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கீழே 348 ரூபாயெல்லாம் இருந்தவன் மேலே ஆல்மோஸ்ட் 432 ரூபா போயிருக்கான். இன்னைக்கு வந்து ஒரே நாளில் ராத்திரியோட ராத்திரியாக 10% இறங்கிட்டான். ஸோ எந்த ஒரு நல்ல ஷேர் அப்படின்னு நம்ம போய் வாங்கினாலும் அது ராத்திரியோட ராத்திரியாக அது கெட்ட ஷேராக மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ என்றைக்கெல்லாம் கண்ணில் லாபம் பார்க்குறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது குவான்டிட்டியை. நண்பர்களே, இந்த சீமெண்ட்ஸ் இந்தியா வந்து நேற்று ரிசல்ட் விட்டான். கடைசியாக லேட்டாக வந்தாலும் நான் லேட்டஸ்ட்டாக வருவேன் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் ரொம்ப லேட்டாக விட்டாங்க. அதாவது ரிசல்ட் சீசன் முடிஞ்சு வந்த ரிசல்ட்டு, அதுக்கு ஒன்றும் பெருசாக ஏறல, ரொம்ப ஸ்லோ மூவிங்காக இருக்கா சீமெண்ட்ஸு. ரொம்ப ஆடாதீங்கடா அப்படின்ற மாதிரி இந்த என்ஐஏசிஎல் அப்படின்ற ஷேர் வந்து 10% 20% தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருந்தான். வானலாக உயரம். இன்றைக்கி அவனை கொண்டு வந்து அடிஷ்னல் சர்வைலன்ஸ் மெஷரில் வச்சுக்கிட்டு 20% உங்களுடைய அப்பர் ஃப்ரீஸ் லிமிட் கிடையாது, இனிமேல் எதாக இருந்தாலும் நீ 10% மேலேயோ கீழேயோ விளையாடுன்னு சொல்லி அந்த குயிலை பிடிச்சி கூண்டில் அடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் 2% தான் இந்த என்ஐஏசியில் ஏறி இருக்கு. ஆனால் கடந்த 5 நாட்களில் இது 35% ஏறி வந்த பங்கு. நண்பர்களே, இந்த பிசிபிஎல் ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அவன் ஏற்கனவே உயர உயர பறக்கும் ஒரு நல்ல உயர்ந்த கிளி. அந்த உயர்ந்த கிளி இன்றைக்கி 5% மேலே ஏறி வந்திருக்கான். என்ன காரணம் அவன் இன்றைக்கி 5% மேலே ஏறி வந்திருக்கான்னா, அவனுக்கு வந்த ஒரு நியூஸ் தான். இந்த மாதிரி 3,800 கோடிக்கு அவங்க வேற ஒரு கம்பெனி, அக்வா ஃபார்ம் கெமிக்கல்ஸ் அப்படின்ற கம்பெனியை வாங்கிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு ஏறிட்டா. அதானி என்டர்பிரைசஸ், அதானி குரூப் எல்லாம் வந்து இன்றைக்கும் சில ஷேர்ஸ் எல்லாம் ஏறி இருக்கு. பட் முக்கியமான இந்த அதானி என்டர்பிரைசஸ் பெருசாக ஏறல, அவனை பிடிச்சி 1% இறக்கி விட்டாங்க பாவம். இந்த டாடா மோட்டர்ஸ்னுடைய ஷேர் வந்து லாபத்தை புக் பண்ண வேண்டிய இடமா அப்படின்றது நம்மளுக்கு தெரில. ஏன்னா இந்த ஷேரை பற்றி 4-5 மாதம் 1 வருஷம் 6 மாதம் முன்னாடியெல்லாம் நிறைய நல்லா பேசினாங்க. அப்போ அந்த சமயத்தில் அவன் 300 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 700 ரூபா பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டு அவன் நியூஸுக்கு கட்டுப்படல, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் பேட்டர்னுக்கு கட்டுப்பட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கான். அப்படி இருக்கும்பொழுது இப்போ அவன் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டைமில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ப்ரைஸாக, ஏன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகலையே, இந்த இடத்துல வந்து ஸ்லோவாக இருக்கானே, அப்போ ஒரு வேளை ஒரு 40-50 ரூபா இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஏறுவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு டாடா மோட்டரில் வருது. நண்பர்களே, இன்னைக்கு நிறையா மீடியாக்களில் பார்த்துட்டு இருக்கும்போது எம்கோ எலிகான் அப்படின்லாம் நான் ஒரு ஷேர் பார்த்தேன். இதெல்லாம் மீடியாக்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணுறாங்க, மேலே ஏறி கீழே இறங்குமா, ஒரு வால்டிலிட்டி இருக்குமா அப்படின்ட்டு. இந்த எம்கோ எலிகான் அப்படின்ற ஷேர் யாராவது வித்தியாசமான இந்த ஷேரை வச்சுருந்தீங்கன்னா அந்த ஷேர்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரியப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த ஹிந்து காப்பர் ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம உண்மையிலேயே பாராட்டணும். இது டிவிடெண்ட் நல்லா கொடுக்கக்கூடிய ஷேர். 2021ல் அவன் உச்சிக்கு போனான். இந்த உச்சியில் நீங்கள் வாங்கியிருந்தாலும் வருத்தப்பட தேவையில்லை. என்ன காரணம்னா,
அவன் இங்கே ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான், இங்கே ஒரு டிவிடெண்ட் கொடுத்துருக்கான். இந்த மூணு டிவிடெண்டையும் வாங்கி உங்கள் சட்ட பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஜாலியாக இருப்பீங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் போட்ட பணமே வந்துடுச்சு. இடையில யாராவது புத்திசாலித்தனமாக கீழே ஏவரேஜ் பண்ணியிருந்தீங்கனாலும் இந்த ஹிந்துஸ்தான் காப்பரில் அப்படியே பணம் வேறு டபுள் வேறு ஆயிருக்கும். ஆக மொத்தம் இந்த ஹிந்து காப்பர் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு ஷேராக அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள். இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேர் என்ன மனசில் நினச்சிட்டு இருக்கானே தெரில, ஜிக்ஜாக்காக மூவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், ஏதாவது ஒரு வகையில் வெடித்து மேலே ஒரு 20% வரக்கு. வாழ்த்துக்கள். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்தேன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி. வணக்கம்.